பேசிவா. ஓ சொல்லு மகாராஜா. இத்தனை நாளா இல்லாம என் முகத்தை நான் இப்பதான் உத்து பாக்குறேன். ஆஜானே தேர்விஜயன் தன்னை கொள்ள அருவையே நான் சென்று வாரண்டி. யாருக்காக போறீங்க?
புரியல யாருக்காக போறீங்க யாருக்காக போற சண்டைக்கு போறீங்க கேக்குறியா என்ன பண்றீங்க என்னங்க என்னோட தம்பியா விலங்கு படியா அரவ கொடிவாடுக்காக போறீங்க பண்ணவா என்ன பண்றீங்க அந்த அரவ கொடியாடுக்கா ஏற்கனவே காலத்தில் சில மண்டலம் காலையில் உள்ள
அப்படியா பேதமை என்பதெல்லாம்
ஆச்சாரி ஏழான ஜாதிக்கெல்லாம் கீழான ஜாதி செறிகுளத்தும்
மகனை தொடரலாமா தொடரலாமா குற அப்படி சொல்லிட்டு ஓடி வந்து குழந்தைய வெடுக்குது புடிங்கனே அப்படி திரும்பலாம் தம்பி ஓ அப்படி இப்படி திரும்பலாங்க அப்படி திரும்பிய உடனே அந்த கட்டி இருந்தா பா சேலை ஆமா அந்த புடவையில முந்தாணி இருக்கு பாரு ஆமா அந்த முந்தாணிய முகத்துல பட்டுச்சு பா அந்த முந்தாணி அப்படி மேல பட்டுச்சு ஆமா அப்படி பட்டுச்சு பட்டாய் நட தப்பு அதானே அவ பொண்டாட்டி நீ புடிச்ச பட்டா என்ன தப்பு ஒண்ணு தப்பு இல்லைங்க அவன் என்ன செய்த தெரியுமா என்ன செய்தாங்க அந்த முந்தாணிய முகத்துல ஏதோட பட்டுச்சோ பட்டுச்சோ அதோட அப்படி புடிச்சா சும்மா டர்ன்னு கீச்சா டர்ன்னு கீச்சா கிழிச்சு கிழிச்சு சரி உனக்கு பிடிக்கலன்னு கீச்சுட்ட அதானே சரி கீழ கீச்சுட்டா உனக்கு எங்கன்னா குப்பை தொட்டில போட்டு போட்டுப்போ இல்ல எங்கன்னா கிணத்து கடைச்சு போ கண்ணிலே பாக்க கூடாது அப்படின்னா நெருப்பு வச்சு கொடுத்துட்டு போ போலாம் இல்ல அதான் என்ன செய்த தெரியுமா எதோட கிழிச்சாலும் கிழிச்சு அப்படி காரி துப்பி என் மூஞ்சி மேல போட்டு போறானா அப்ப அண்ணனையும் அண்ணியும் ஒன்னா சேர்க்கணும் கூட்டினா தானே என் தம்பி நல்லவனா அதானே இல்ல புருஷன் மேலதான முந்தாணி படிச்சு பாக்காத முந்தாணி கீச்சு மூஞ்சி மேல போட்டாலே இவன் நல்லவளா போயிடும் அவர் கருத்தலுக்கு கூட குழந்தை என் கருத்துல புடுங்கி உடனே அந்த முந்தாணி முகத்துல பட்டுச்சு தீண்ட தகாத மேல பட்டுச்சு அவர் மேல பட்ட முந்தாணி நம்ம உடம்புல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துணி காடுல கூட காடா தண்ணி கூட அப்படி மாட்டாங்க பிச்சு எதாவது பட்டுச்சோ அதாவது மூஞ்சில போட்டு போயிட்டேன் இதுல என்ன அதாவது நீ என்ன சொல்ற சேரணும் என்ன கேக்குற பத்தியா அன்னைக்கு நீ சொல்லி நான் கேக்க போறேன் ஆனா அப்படி இருந்து போயிரும் சரி போய் போய் நீயே கூட நல்லவளா இருந்துட்டு போ கெட்டவளாவே இருந்து போறான் போறான் ஆனா இப்ப நான் என்ன செய்யணும் சண்டைக்கு போக கூடாது என்ன பண்றீங்க ஒரு சின்ன கதை ஏற்கனவே காலத்துல தெரியுமா நினைச்சு என்ன பொண்ணு என்ன நினைச்சு தெரியுமா